இலங்கையில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வந்த ஆயுத போரின் போது ஏற்பட்ட துயர் நிறைந்த உயிரிழப்புகள் குறித்து கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டில் நல்லிணக்க செயற்பாட்டுக்கு உதவாது என கருதும் கனேடிய பிரதமரின் அறிக்கையை கண்டிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த 14 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை நினைவு தினம் மற்றும் யுத்தம் நிறைவடைந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட சம்பவங்களில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உயிரிழந்து மேலும் பலர் காணாமலாக்கப்பட்டார்கள், காயமடைந்தார்கள் அல்லது இடம்பெயர்க்கப்பட்டார்கள். அர்த்தமற்ற இந்த வன்முறையால் ஏற்பட்ட வேதனையுடன் வாழும் போரால் பாதிக்கப்பட்டவர்கள், தப்பி பிழைத்தோர் மற்றும் அவர்களது அன்புக்குரியோர் ஆகியோரை நாம் இன்றைய தினம் நினைவில் கொள்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் வெளியிட்ட இந்த அறிக்கை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மீண்டும் கனடாவுடன் ராஜதந்திர போரில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கனேடிய பிரதமரின் அறிக்கை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. பம்பலப்பிட்டி பிரதேச பாடசாலையொன்றின் 10ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை தாக்கியுள்ளதாக பம்பலப்பிட்டி போலீசார் தெரிவிக்கின்றனர். தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியரும் மாணவரும் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலையின் வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவரால் தனது இளைய சகோதரர் தாக்கப்பட்டதை அறிந்த அவரது 22 வயதுடைய சகோதரர் பாடசாலைக்குள் புகுந்து ஆசிரியர் ஒருவரை நாற்காலியால் தாக்கியுள்ளார். குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியரும் மாணவரும் கழுபோ விலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வவுனியாவில் பிரபல பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்கள் சிலர் இணைந்து சக மாணவனை நேற்று வீதியில் வைத்து தாக்கிய சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. வவுனியா பிரபல பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர் குழு ஒன்று வவுனியா வைரவ புளியங்குளம் வீதியில் வைத்து ஒரு மாணவனை தலைக்கவசம் கொண்டதன் தடி கொண்டு சரமாரியாக தாக்கி அதன் காணொலியை டிக்டாக்கில் பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவன் போலீசில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து குறித்த வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு மாணவனை போலீசார் கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளதுடன் இன்றைய தினம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இன்னொரு மாணவனையும் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளார்கள். மேலும் இச்சம்பவத்தில் முக்கிய ஆதாரமான காணொலியை கொண்டு இதனுடன் தொடர்புடைய ஏனையவர்களை தேடும் பணியினை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.